தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கூட நீங்க வெங்காய பஜ்ஜி சாப்பிட்டு வாய் கூட கழுவல. நான் ஒண்ணு என்னெல்லாம் பண்ண போறேன்றத நீ பாக்க போற பாரு. அத நினைச்சாதாண்டா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அது டாக்ஸி தான், எனக்கு தெரியாதா? ஆமா தெரியாது. ஹலோ, ஏய், இன்ன இந்த நைட்ல கூலிங் கிளாஸ் எல்லாம் மிஷ்கின் தங்க சேனி இல்ல எங்க ஃபேஷன் ஷோக்கு போயிட்டு வரியா? அது கண்ணு தெரியாம இருக்கிறதுக்காக. என்னது, கண்ணு தெரியாதா? இல்ல இல்ல, பதட்டமோ பயமோ எதுவா இருந்தாலும் ஒருத்தரோட கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும்ல. நான் இப்ப ரொம்ப பதட்டமா இருக்கேன், யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல, அதான் கண்ணாடி போட்டிருக்கேன். ஓ, பக்கா பிளானு. ஆமா, உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. நீங்க கேக்கவே இல்லையே. ஏன் கேட்டதா சொல்லுவியா? கேட்காம நான் எதுக்குங்க சொல்லணும்? இப்ப கேக்குறேன், சொல்லு. கேளுங்க, சொல்றேன். ஐயா, ரேணுகா, யார் இந்த பொண்ணு? ஏன் கை திறக்கிறதுக்கு கூட்டு வந்துக்கிறா? நீங்க தானே சொன்னீங்க டைம் ஓட்டணும்னு. உன் பேர் தான் என்னமா சொல்லுமா? நித்யா. நான் தூக்குன பொண்ணுங்க எல்லாம் நல்லவனுக்கு கிடையாது. எல்லா எவன் கூட படுத்துட்டு பண்ண கூடாதெல்லாம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அபோஷன் பண்ண வந்தவளுங்க. நல்ல பொண்ணுங்களா சொல்லாதா? அபோஷன் பண்ண வந்தாலோ இல்ல அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலோ இல்ல அவுத்து போட்டு வந்தாலோ அவன் நல்லவளும் கெட்டவளும் ஓன் மயிருக்கு என்னடா வந்துச்சு? அவ என்ன பண்ணாலும் அது அவளோட வாழ்க்கை. பேரு துர்கா. மிஸ்ஸா இல்ல மிஸ், சொல்லுங்க. மிஸ் துர்கா, என்னப்பா என்ன கேட்டீங்க சொல்லுங்க. அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொன்ன மாதிரி நான் வந்த டாக்ஸி டிரைவர் யாரையோ இடிச்சு கார் டிக்கில தூக்கி போட்டுட்டு என்கிட்ட ஏதோ நாய் இடிச்ச மாதிரி சொன்னான். நான் போலீஸ்க்கு கால் பண்றதுக்குள்ள அவன் என்ன ரோட்ல தள்ளி விட்டுட்டு போயிட்டான். கண்டிப்பா இது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் தான். ஹிட் அண்ட் ரன்னா? வெளிய இருக்க கான்ஸ்டபிள் அட்ரஸ் எழுதி கொடுத்து கிளம்புங்க ப்ளீஸ். ஒழுங்கா ஸ்டேட்மெண்ட் எடுங்கல. ஹலோ, என் வேலைய எப்படி செய்யணும் எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க. எனக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட என்னலாம் கேட்டிருப்பீங்க? என்னதே சொல்லுங்க. நான் சொல்லுதே சொல்லுங்களேன். அவன் என்ன தள்ளி விட்ட போர்ஸ் வச்சு அவனோட வெயிட் குரல் வரதுல இருந்து உயரும்.
அப்புறம் பேசுற விதத்துல இருந்து ஒருத்தரோட வயசு தெரிஞ்சுக்கலாம். என்னால பாக்க முடியலன்னா கூட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கூட நீங்க வெங்காய பஜ்ஜி சாப்பிட்டு வாய் கூட கழுவல. சொல்லுங்க துர்கா, என்ன நடந்துச்சு? அந்த கேப் டிரைவர் என்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிச்சான். தட்டுன்னு ஒரு சத்தம், ஃப்ரண்ட் கண்ணாடி கிராக் ஆயிடுச்சு. நாயா இருந்தா அது காருக்கு அடியில தானே போயிருக்கும். சி, மேல போற அளவுக்கு தாக்கம்னா கண்டிப்பா அது ஒரு மனுஷனா தான் இருக்க முடியும். அப்புறம் கார் டிக்கில அவன் எதையோ போட்டு சத்தம் வேற கேட்டுச்சு. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன். உங்க பேர்ல என்னமா? என் பேர் பிரவீன் குமார் அக்கா. உங்க பேர் சந்தோஷ் அக்கா? என் நேம் இஸ் நிதிஷ் குமார் அக்கா. ஆமா, உங்க பேர் சொல்லலையா? ஆமா, என் பேரு துர்கா. நைஸ் நேம். நைஸ் நேம் அக்கா. தேங்க்ஸ். எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா? ஆ, படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? 7th அக்கா. நான் 8th அக்கா. நல்லா படிக்கணும்னா. சரிங்க அக்கா. இதுக்கு மேல போனா ரோட்ல போறவங்க நம்மள தொடப்பட்டையில அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்க இருந்து கிளம்பலான்ற. நம்ம கவுனு கடை சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அழகான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகட்டும். என்ன சொல்றது?